இதுவரையிலும் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே லஞ்சம் கொடுத்ததாக யாரையுமே கைது பண்ணதில்லை, லஞ்சம் வாங்கியதாக தான் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ லஞ்சம் கொடுத்ததாக முதல் முறை கைது பண்ணுறீங்க, இது வந்து இதிலே தெரியுது ஆர்எஸ்எஸ் பாசிச சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடு. இது ஜெயகாந்த் அவர்களை பெற்ற பொறுத்தவரையிலையும் நல்ல மனிதர், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க மனித துணைவியார் வந்து தொடர்ந்து அவங்க வந்து அந்த பாஜக ஆதரவுன்றதுக்காக அப்படி பேசுகிறாங்களா, இல்லை உண்மையில் அவங்களுடைய மனநிலையை அப்படியான்றது இறைவன் அறிவான், எங்களுக்கு தெரியாது. அந்த மக்கள் நீதி மையத்துக்கிட்ட போகும்போது என்ன நினச்சேன், என்னடா இது அங்கே போகிறாங்களே இவங்க, ஒரு கொள்கை ரீதியாக இருக்கிறவங்களாச்சும் எப்படி போனாங்க. இன்றைய அரசியல் வேறு, இன்றைய சின்ன ஒரு 15-16 வயசு பையன் கூட தெளிவான அரசியலோடு இருக்கான், எது தவறு எது சரின்னு சொல்கிறான். இப்போ நானே எதுனா தவறு சொன்னால் என் பிள்ளையே சொல்கிறேன் இது தவறுங்க அப்படின்னா, மக்கள் சொல்கிறது இல்லை ஃபுல்லாக சொல்லுது. பஸ் எரிப்பு வழக்கு, நீங்கள் இப்போ வேளாண் பல்கலைக்கழகத்தில் பஸ் எரிச்சு பஸ்ஸில் 3 மாணவிகள் எரித்து கொல்லப்பட்ட வழக்கு, அந்த எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர், இந்த கொடூர குற்றவாளி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 பேரை விடுதலை பண்ணுறதுக்காக எடப்பாடி அரசு வந்து 1100 பேர் விடுதலை செய்யும். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டார். அவர் போட்டியிடும் பொழுது எல்லா தரப்பினுடைய ஆதரவும் தேவை. ஒரு கோவிலில் அவருக்கு மரியாதை செலுத்தி மாலை போட்டிருக்கிறார்கள். அவர் மீது நிறைய விமர்சனங்கள், இஸ்லாத்திற்கு துரோகம் செய்கிறார் அப்படின்ற வகையான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நிற்கிறதே இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம், தேர்தல் நிற்கவே கூடாது. இது போல் தேர்தல் நிற்கும்போது பல தரப்பட்ட மக்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், பல தரப்பட்ட மக்கள் நம்மளை அணுகி அவங்களுடைய கலாச்சார பண்பாடுகள் அடிப்படையில் செயல்படுறாங்கன்னும் போது அதெல்லாம் வந்து அரசியலாக தான் பார்க்கணுமே தவிர அது ஒரு ஆன்மீகத்தோடு கலந்து பார்க்கக்கூடாது. இதுவரையும் நான் திமுகவுக்கு ஆதரித்து எங்கேயுமே பிரச்சாரமே பண்ணுறேன், ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய ஓட்டு திமுகவுக்கு நான் போட்டதே இல்லை. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நிறைவடைந்து பிரச்சார பயணத்தை அனைவரும் தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் அமமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை பணியாற்றிய இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அவர்கள் அமமுகவிற்கு வழங்கிய ஆதரவை வாபஸ் பெற்று திமுக கூட்டணி ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறார். இன்று நம்மோடு அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை குறித்து உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அமமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றி இருந்தீங்க, இப்போ வெளியே வந்திருக்கிறீங்க. வெளியே வந்ததற்கான காரணமாக தேமுதிகவினுடைய இணைப்பை கூறியிருக்கீங்க. தேமுதிக இணைந்ததில் என்ன சிக்கல் இருப்பதாக நினைக்கிறீங்க? அதாவது தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்துடைய துணைவியார் வந்து பிரமிலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த சிஏஏ பற்றி கடுமையான முறையில் வந்து பேசியிருக்காங்க. சிஏஏ வந்து அது வந்து தேவையானது, முஸ்லீம்கள் தேவையற்று போராடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசி, அதுவும் இல்லாமல் மத்திய அரசு பாஜக அதுவும் மோடி வந்து சிறப்பான ஆட்சி செய்கிறாரு, இந்த சட்டம் அவசியமானதுன்ற மாதிரி பரவலான பேச்சு வந்து பரவலான பலவிதமான மேடைகளில் செய்தியாளர் சந்திப்பிலலாம் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ அவங்க அமமுகவுக்கு உடைய கூட்டணியில் இணைஞ்ச போது அந்த பிரச்சனைகளை வந்து அந்த அவங்க பேசின வீடியோக்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, சமூக வலைதளமும் அந்த வீடியோக்களை எனக்கு அனுப்பி கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அமமுகவுக்கு வந்து அமமுக என்ற ஒரு கட்சி உருவாக்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து ஆதரவாக அரசியல் களம் கண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடிவி தினகரன் அவர்களை மத்திய புலனாய்வுத்துறை டெல்லியில் கைது பண்ணும்போது நாங்கள் இங்கே பாஜக அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். அதை அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு சார்ந்தவங்களே அந்த போராட்டங்கள் நடத்தலை, நாங்கள் நடத்தணும். எதுக்கு நடத்தணும்னு சொன்னால் இதுவரையிலும் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே லஞ்சம் கொடுத்ததாக யாரையுமே கைது பண்ணதில்லை, லஞ்சம் வாங்கியதாக தான் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ லஞ்சம் கொடுத்ததாக முதல் முறை கைது பண்ணுறீங்க, இது வந்து இதிலே தெரியுது ஆர்எஸ்எஸ் பாசிச சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடு இது. அதனால் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் அவர்களை கைது செய்து வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் தள்ளுமுள்ளு ஆயிடுச்சு. அதன் பிறகு அந்த ஒரு பஸ்ஸு ஒரு போலீஸ் வேன் கண்ணாடிகள்லாம் கூட நொறுக்கப்பட்டது, அதுக்காக வந்து கைது செய்யப்பட்டாங்க. அப்புறமா ஒரு 15-20 கழிச்சு விடுதலையானாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். அதேமாரி வந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி திருமதி சசிகலா அவர்களை முதல்வர் வேட்பாளராக முதல்வராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த பிறகு கவர்னர் வந்து அதை காலதாமதம் தாழ்த்துறாரு. அப்போ காலதாமதம் தாழ்த்தினார்ன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால், அப்போ கவர்னர் வந்து ஏன் இவங்களை அடைக்கல முதல்வருக்கு
பதவியேற்பு விழாக்கு அழைக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் கவர்னர் மாளிகையை முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அமமுகன்ற ஒரு கட்சி உருவாக்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதன் பிறகு வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போது இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் துணை முதல் மட்டும்தான் அவங்க ஒதுங்கி இருக்காது. முதல்வர் உட்பட அன்றைய அரசோடு தான் வந்து அந்த களம் கண்டாங்க. களம் கண்டும்போது அப்போது நாங்கள் வந்து அந்த தொப்பி சின்னத்தை ஆதரித்து நாங்கள் அவர் கூட பயணித்தோம். அதன் பிறகு திடீர்னு அந்த தேர்தல் வந்து நிறுத்தப்படுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த தேர்தல் நடத்துகிறாங்க. நடத்தும்போது தான் அந்த குக்கர் சின்னம் வருது. அந்த குக்கர் சின்னத்தையும் போது கூட எல்லா எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் அவங்களோட களமாடலை. ஏன்னு சொன்னால் எல்லாம் பயந்துட்டாங்க. இப்போ சுயேட்சையாக நிற்கிறாரு, இவருக்கு பின்னாடி போகணுன்னா நமக்கு அந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும். இன்றைக்கி எஸ்டிபி அவங்க பின்னாடி போயிருக்காங்க இல்லையா, அந்த கூட்டணியில் இருக்காங்க, அவங்க கூட அந்த நேரத்தில் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அதிமுகனுடைய நெருக்குதல் நமக்கு வரும் அப்படின்றதுக்காக அவங்க பயந்து ஒதுங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் பயப்படாமல் அப்போ கூட நாங்கள் வந்து களமாடி கடைசியிலேயே இருந்தோம். அதன் பிறகு கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் இருந்தோம், அதை தொடர்ந்து இப்போவும் இருந்தோம். ஆனால் இப்போது அமமுகவுடைய கூட்டணியில் சில கட்சிகள் வந்து அதில் இணைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, அதுவே வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் அவர்களை பெற்ற பொறுத்தவரையிலையும் நல்ல மனிதர், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்க மனித துணைவியார் வந்து தொடர்ந்து அவங்க வந்து அந்த பாஜக ஆதரவுன்றதுக்காக அப்படி பேசுகிறாங்களா, இல்லை உண்மையில் அவங்களுடைய மனநிலையை அப்படியான்றது இறைவன் அறிவான், எங்களுக்கு தெரியாது. நான் வந்து தெளிவான அரசியல் பண்ணுறவங்க, நாங்கள் சும்மா இப்படி ஒன்று பேசிட்டு அப்படி ஒன்று பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை. நான் இல்லை, இப்படி தேமுதிக உள்ளே வரக்கூடிய சூழலில் நீங்கள் தினகரன் போய் பேசலையா, தேமுதிக நம்மளுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறவங்க அவங்க வேண்டாம்னு நீங்கள் தினகரன்? அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல. ஏன் சொன்னால் நான் தொலைபேசியில் 2-3 தடவை அவருக்கு ஃபோனும் போடுறேன், அவர் கட் பண்ணி பண்ணி விட்டார். அதன் பிறகு அமமுக பொறுத்தவரையிலையும் அவர் தான் நேரடி, வெற்றிவேல் இருந்தார் இல்லையா, இறந்துட்டார், அவர் இருக்கிற வழியும் அவர் மூலியமாக எந்த விஷயமா இருந்தாலும் அவருக்கு போயிடும் புரிதுங்களா. இப்போ வந்து அது யாரை ஒரு அணுக வேண்டிய சூழ்நிலையில் அங்கே இல்லை. அதாவது ஒருவர் நினைத்தால் நெருங்கக்கூடிய தூரத்தில் தினகரன் இல்லை இப்போதைக்கு, இல்லை அவர். ஏன்னு சொன்னீங்கன்னா அவரை எப்படி மூவ் பண்ணுறாங்களா, இல்லை இது யார் அவங்கள இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அது வந்து அவங்களுடைய கட்சி விவகாரம், அதில் நம்ம உள்ளே பூந்து அது சரி அது தவறுன்னு சொல்லக்கூடியதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய இது வந்து தேமுதிக வந்ததுனால என்னடா இவங்க தேமுதிக வந்துட்டாங்க, ஏற்கனவே அசதின் வயசு எம்ஐஎம் வந்து அவங்க இணைச்சிருக்காங்க, அது ஒரு நெருடனான விஷயம். இன்னொன்று வந்து எஸ்டிபியை வந்து அவங்க கூட்டணி, எஸ்டிபியை வந்து நேரடியாக அவங்க வந்து கூட்டணிக்கு வந்து இவங்க இணைச்சிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு முதல் தடவை வந்து எஸ்டிபியை வந்து அமமுக கூட தான் 9 சீட் ஒப்பந்தம் போடுறாங்க, கையெழுத்து போடல, ஒப்பந்தம் அவங்களுக்குள்ளே பேசி முடிவு எடுக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்க திமுக கிட்டே மூவ் பண்ணுறாங்க. திமுக கிட்ட ஒரு சீட்டு கடைசியில் ஒரு சீட்டு எங்களுக்கு கிடைங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஒரு சீட்டு கூட அந்த உதயசீரன் சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ அவங்க முடியாத சீட்டே இல்லை அப்படின்ற நிலைப்பாடு வந்தோடனே இவங்க திடீர்னு ஒரு 30 இடத்துல வந்து ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தோம் போஸ்ட் அடிக்கிறாங்க, தன்னிச்சு சுயேட்சையாக வந்து களம் காண போகிறோம், 30 இடத்துல நின்று நாங்கள் யாருன்றது இந்த திமுகவுக்கு நாங்கள் காட்டுவோம் அப்படின்றதான் அந்த சமூக வலைதளங்களில் வந்த விஷயங்கள் தான் எல்லாமே போஸ்டர் போடுறாங்க. அதுவும் வந்து சமூகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு வருது, இப்படி வந்து முஸ்லீம் வாக்குகளை பிரிப்பது சரியா அப்படி அப்படின்னு எதிர்ப்பு வருது. அப்போ உடனே இவங்க பின்வாங்கிட்டு மக்கள் நீதி மையத்துக்கிட்ட போகிறாங்க. அந்த மக்கள் நீதி மையத்துக்கிட்ட போகும்போது நான் நினச்சேன், என்னடா இது அங்கே போகிறாங்களே இவங்க, ஒரு கொள்கை ரீதியாக இருக்கிறவங்களாச்சும் எப்படி போனாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்து அங்கே போய்ட்டு 18 சீட்னு ஊடகங்களில் தான் செய்திவங்க, நமக்கு அவங்களுக்கும் விதமான பேச்சுவார்த்தையும் நட்பு இல்லை. ஊடகங்களில் வரும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது, மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா கமலஹாசன் வந்து முழுக்க முழுக்க அந்த விஸ்வரூபம் படம் எடுத்ததே அது இஸ்ரேலினுடைய பணத்தில் எடுக்கப்பட்ட படம், இஸ்ரேல் மொசாத்தினுடைய தூண்டுதலில் எடுக்கப்பட்ட படம், அது இஸ்ரேலினுடைய தீவிரவாத அமைப்பு மூலிமா இந்த படம் வந்து இது போன்ற ஒரு படம் எடுங்கன்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் தான் தூண்டிச்சு அப்படின்னு சொல்லி சமூக மக்கள் மத்தியில் பயங்கரமாக பரப்புரை செஞ்சது, அதில் முதன்மையாக இருந்தது எஸ்டிபி. ஓ, அதாவது கமலஹாசன் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்ற பரப்புரையை எஸ்டிபிஐ மேற்கொண்டிருக்கு. அப்படி மேற்கொண்ட ஒரு அமைப்பு இன்றைக்கி அந்த அமைப்பு கூட எப்படி அரசியல் அப்படின்போது சரி அரசியல் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதன் பிறகு திடீர்னு பார்க்குறோம் அங்கே டிவியில் எல்லாமே வந்துச்சு, 18 சீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அப்படி அப்படின்னு ஃபோட்டோலாம் கூட போட்டாங்க. திடீர்னு அங்கேருந்து வந்துட்டு அமமுகலாம் 6 சீட்டு இது பண்ணும்போது அப்போது எனக்கு அமமுக மீது இருந்த அந்த ஒரு இமேஜ்னஸ் குறையுது. ஏன்னு சொன்னீங்கன்னா எப்படி வேணால் சுற்றிட்டு எங்கே வேணால் வந்தாலும் ஒரு சீட்டு கொடுத்துருவாரோ அப்படின்ற ஒரு மனநிலை வந்து இயற்கையாக வரும் இல்லைங்களா. பொதுவாக தேர்தல் அரசியலுங்கும்போது எந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது,
யார் நமக்கு தேவையான இடங்களை கொடுக்கிறார்கள், உரிமைகளை நிறைவேற்றி தருகிறார்கள் பார்த்து தான் கூட்டணி அமைப்பாங்க. அந்த வகையில் அவங்க பல்வேறு கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தினகரன் கிட்ட வந்ததில் என்ன சிக்கல் இருக்கிறதா பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன். அதாவது எல்லா முஸ்லீம் அமைப்புனா அதுக்கு ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு இருக்குது, புரியுதுங்களா? அதாவது தேர்தல் என்ற ஒரு இலக்கை மட்டும் வைத்து இஸ்லாமிய அமைப்பு செயல்பட முடியாது. தேர்தலை தாண்டி சமூக பார்வைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து எஜிபின்ற ஒரு தனி அமைப்புக்கு மட்டும் அவங்க பண்ண இந்த தவறுகள்லாம் அந்த தனி அமைப்புக்கு மட்டும் சாராது, ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையும் சாரும். இவங்களே இப்படி தான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது என்னையும் பாதிக்கும், ஒரு சாதாரணமான அமைப்புகள் எதுன்னு தெரியாத ஒரு முஸ்லீமுக்கு கூட அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது மற்றவங்க செய்யலாம், அது திமுக செய்யலாம், அதிமுக செய்யலாம், மதிமுக செய்யலாம், மற்ற எந்த அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி செய்யலாம், பாமக செய்யலாம், அப்படி மாறி 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 செஞ்சு யார் அதிகமாக ஓட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்க கூட செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க இல்லையா, அப்போ இது ஒரு நெருடல். ஏன்னா நாங்கள் வந்து தூய்மையான ஒரு நேர்மையான உண்மையான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா வருங்கால இளைஞர்கள்லாம் வந்து இப்போல்லாம் இளைஞர்கள் முன்னாடி அரசியல் வேறு, இன்றைய அரசியல் வேறு. இன்றைக்கு சின்ன ஒரு 15-16 வயசு பையன் கூட தெளிவான அரசியலோடு இருக்கான், எது தவறு எது சரின்னு சொல்கிறான். இப்போ நானே எதுனா தவறு செஞ்சேன் என் பிள்ளையே சொல்கிறேன் இது தவறுங்க அப்படின்னா மக்கள் சொல்கிறது இருக்கணும், புள்ள சொல்லுது இது தவறு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு பதிவை நான் போட்டால் கூட அந்த பதிவுக்கு வந்து சொல்கிறான் விளக்கு முடியும், ஏன் இது எடுங்க இது தவறுங்க அப்படின்னா. இப்போ அது போன்ற ஒரு தெளிவான சமூகத்தில் இருக்காங்க சமூக இளைஞர்கள். அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி அப்படி போய் அதை இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு நெருடல். அடுத்தது உங்களுக்கு எம்ஐஎம் பற்றி உங்களுக்கு தெரியும், எம்ஐஎம்க்கு வந்து ஒரு இமேஜினேஷனே இருக்குது, அது என் பாஜகவினுடைய பிடிஎம்ன்ற மாதிரி. அப்போ அது போன்ற டீமை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதில் நினைச்சதில் வந்து ஒரு நெருடலாக இருந்தது, ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த நெருடல் எங்களுடைய வருத்தங்களை அவங்களுக்கு தெரிவிச்சிட்டோம், புரியுதுங்களா? அமமுக தெரிவிச்சிட்டோம். அந்த தேமுதிக உள்ளே வந்தோடனே சரி இனி இங்கே இருந்தோம்னு சொன்னால் இந்த இளைஞர்களுக்கு, அதாவது மற்ற தலைவர்கள் மாரி இந்திய தேசிய கட்சி நாங்கள் இல்லை, ஏன்னா எங்களுக்கு எந்த நேரத்துலையும் மக்கள் வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள், அதாவது மாவட்டம் ஒன்றியம் நகரம் தலைவர்கள் நிர்வாகிகள் மட்டும்தான் பேசணும் இல்லை, சாதாரணமான மக்களும் ஃபோன் பண்ணி என்ன இது பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ள போகிறோம். அது போன்ற நிலையில் தான் நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த கேள்விகளை என்னால் பதில் சொல்ல முடியாமல் தான் நாம் விலகி அப்போ மதச்சார்பு கூட்டணி என்று ஏற்கனவே களமாடி இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு. இன்னொன்று என்ன தெரியுமா, இதுவரையில் நான் திமுகவுக்கு ஆதரித்து எங்கேயுமே பிரச்சாரமே பண்ணதில்லை, ஒன்று. ரெண்டாவது என்னுடைய ஓட்டு திமுகவுக்கு நான் போட்டதே இல்லை, இந்த முறை தான் நான் முதல் முறையாக திமுக கூட்டணிக்கு ஆதரிச்சிருக்கிறேன், என்னுடைய ஓட்டை திமுகவுக்கு போடப்படுறேன். இந்த இடத்துலையும் ஒரு கேள்வி உங்கள் மீது வைக்கப்படுகிறது. எப்போதுமே சிஏஏ கொண்டு வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக அதை எதிர்த்திருக்கிறது, 2 கோடி மக்களிடம் கையெழுத்து பெற்று அனுப்பியிருக்கிறார்கள். அதில் என்னென்ன சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா மத்திய அரசுக்கு கடிதம் இல்லாமல் எழுதியிருக்கிறார். இவ்வளவு உறுதியாக சிஏஏவை எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணியை ஆரம்பத்திலேயே ஏன் ஆதரிக்கவில்லை, இப்போது திடீரென்று ஒன்று ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? திமுக கூட்டணியை ஆதரிக்கலை, இப்போ ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் எப்போவுமே வந்து சிறைவாசிகள் விடுதலையேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு 40 சிறைவாசி இருக்காங்க, தொடர்ந்து அவங்க வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்காங்க. இப்போ ராஜீவ் வழக்கில் ராஜீவ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட 7 பேரை பற்றி தான் இன்றைக்கி வந்து பொதுதளத்தில் பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் அது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறைவாசிகளை பற்றி பொதுதளத்தில் பேசுகிறதில்லை. ஏன் பேசுகிறதில்லை? ஏன் சமூக மக்கள் என் சமூக தலைவர்களே பேச பயப்படுறாங்க, அது குண்டுவெடிப்பு அந்த குண்டுவெடிப்பு இந்த செயல் இந்த செயல்னு சொல்லி எதுவுமே வந்து இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜீவ் வழக்காட்சி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மத்திய புலனாய்வு விசாரணை பண்ணி வழக்கு தண்டனை கொடுத்து, ஆனால் எங்கள் சமூகத்து மீது மக்கள் மீது போடப்பட்ட வழக்கு எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வழக்குகள் தான். அப்போது ஒவ்வொரு ஆண்டும் வந்து 10 ஆண்டு 15 ஆண்டு கழித்த சிறை ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படுறாங்க. ஆனால் விடுதலை செய்யப்படும் போதெல்லாம் வந்து என் சமூகத்தினுடைய சிறைவாசி விடுதலை செய்யாமல் தொடர்ந்து பாராமுகமாக பார்த்து மறைக்கப்படும். இப்போ கடந்த அதிமுகவினுடைய ஆட்சியில் வந்து 1100 பேர் விடுதலை செய்யப்படுறாங்க. அதில் தர்மபுரி பஸ் எரிப்பு வழக்கு, நீங்கள் இப்போ வேளாண் பல்கலைக்கழகத்தில் பஸ் எரிச்சு பஸ்ஸில் 3 மாணவிகள் எரித்து கொல்லப்பட்ட வழக்கு, அந்த எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேர், அவங்களுக்கு 3 பேருக்கு வந்து கீழ் நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுக்குது, உயர்நீதிமன்றம் அந்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுது, உச்ச நீதிமன்றமும் அந்த தூக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகின்றது. ஆனால் அந்த உச்ச நீதிமன்றத்தில் மறு விசாரணைக்கு போட்டு அந்த மறு விசாரணை தான் சரி இது சம்பவம் நடந்தது ஒரு திட்டமிட்ட இது இல்லை யதார்த்தமாக நடந்ததுன்னு சொல்லி அதை ஆயுள் தண்டனை ஆக்குறாங்க. நான் ஆயுள் தண்டனை ஆக்கிட்டு கூட சொல்லுது என்ன சொல்லுது உச்சநீதிமன்றம், இவர்கள் விடுதலை செய்ய அவர் காலம் முழுக்க இவர்கள் சிறையிலே இருக்கணும்,
ஆனால் கொடூர குற்றவாளி லிஸ்ட்டில் தான் அவங்கள சேர்க்குறாங்க. அப்போ அந்த கொடூர குற்றவாளி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மூணு பேரை விடுதலை பண்ணுறதுக்காக எடப்பாடி அரசு வந்து 1100 பேர் விடுதலை செஞ்சுது, புரியுதுங்களா? அப்போ அந்த கொடூர குற்றவாளி லிஸ்ட்டில்னு பார்த்தீங்கன்னா அதை விட கொடூர குற்றவாளிகள் என்னுடைய சமூகத்து இளைஞர்கள் இல்லை, அவங்களும் 25 ஆண்டுகளும் இருக்கு, அவங்களாச்சும் 10-15 வருஷம் தான் ஆச்சு அவங்க. ஆனால் என் சமூகத்து இளைஞர்கள் 25 ஆண்டுகளாக இன்றைய வந்து சிறையில் இருக்காங்க, நோய் வாய்ப்பட்டு இருக்காங்க. ஒரு அரசு அதாவது சிறை விதியின் பின்பற்றி நடக்கக்கூடிய எந்த நடவடிக்கையுமே வந்து நடத்துறதில்லை. உதாரணத்துக்கு 15 நாள் பரோல் கொடுப்பாங்க, ஓன் பரோல். நான் தனியாக வந்து எங்கேனா போகலாம், சுற்றிட்டு வீட்டுக்கு அவன் ஜெயிலுக்கு வந்தேன் 15 நாளைக்கு. அப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் பரோல். அந்த பரோல்கள் கூட இன்றைக்கி வந்து என் சமூகத்தில் இளைஞர் முஸ்லீம்களுக்கு மறுக்கப்பட்டு வருது. அப்போ இந்த சிறைவாசி விடுதலை, இந்த பரோல், இது போன்ற விஷயங்களை நான் வந்து தொடர்ந்து களமாடி வரக்கூடிய முதன்மையான அமைப்புன்னு சொன்னால் இந்திய தேசிய கட்சி. அப்போ இந்த கோரிக்கையை தான் நான் டிடி தினகரனிடம் வந்து வைக்கிறோம். நாங்கள் இதை வந்து தேர்தல் அறிக்கையில் சேர்க்கணும். நீங்கள் விடுதலை, நீங்கள் வந்து முதல்வரானால் நீங்கள் விட்டுருவீங்கன்னு சொல்கிறதெல்லாம் இன்னொரு பக்கமாக இருந்தாலும் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பேர் எழுதி கொடுக்குறோம். அந்த பேரோடு அதை அந்த தேர்தல் அறிக்கையில் கொண்டு வராங்க. யார்? டிடி, அமமுக கொண்டு வர. அதே கோரிக்கையை தான் நாங்கள் அதிமுகக்கிட்டையும் வைக்கிறோம். திமுககிட்ட வந்து மேலவை உறுப்பினர் கனிமொழிக்கிட்ட கொடுக்குறோம், ஸ்டாலினுடைய மகனார் உதயநிதிக்கிட்ட கொடுக்குறோம், அப்புறம் டிஆர் பாலுகிட்ட கொடுக்குறோம். இருக்கக்கூடிய திமுகவினுடைய முதன்மையான முக்கிய 2ம் கட்ட தலைவர்கள் ஸ்டாலினை தவிர்த்து மற்ற எல்லா தலைவர்கள்கிட்டையும் இந்த சிறைவாசிகள் விடுதலையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் வந்து கொடுக்குறோம். அது தேர்தல் அறிக்கையில் சேர்க்கணுன்றோம், புரியுதுங்களா? ஏன்னா நாங்கள் வச்சது கோரிக்கையை வந்து எல்லாம் தேர்தல் நெருங்கணும்னு நாங்கள் இந்த மூணு விஷயத்துக்கு தான் தூக்கிட்டு அலைஞ்சோம். ஒன்று, எங்கள் சமூக சிறைவாசிகளை விடுதலை பண்ணோம், 25. இன்னொன்று, அந்த 7 பேரை விடுதலை பண்ணோம். இன்னொன்று, சிஏஏ வந்து தமிழ்நாட்டில் எங்களுடைய ஆட்சியை வந்து அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த மூணு கோரிக்கை எந்த கூட்டணி கொண்டு வருதோ அந்த கூட்டணிக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவுண்டு தான் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம். அது டிடிவி தினகரன் என்ன பண்ணுறது, சிறைவாசிகள் விடுதலை மட்டும் அதில் கொண்டு வர, அது சிஏஏம் கொண்டு வரல, புரியுதுங்களா? அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி ஏதோ 2 கோரிக்கைக்கு ஒரு கோரிக்கையாச்சும் நம்மளுக்கு வந்துச்சேன்னு சொல்லி தான் நம்ம ஆதரித்தோம். அப்போது சமூகத்தில் இன்றைக்கி பேசப்படக்கூடிய முதன்மையான கருத்தாக சிஏஏ இருக்குது. அப்போ சிஏஏ பற்றி இவர் வந்து ஏன் வந்து கொண்டு வரல, அப்போ இவர் சிஏஏ ஆதரிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி. அது கூட அந்த தேமுதிக சேர்ந்த ஒன்று, இன்னும் அது எங்களுக்கு நெருதல் கொடுக்கும்போது நம்ம அங்கேருந்து விலகணும். இப்போது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இதே கோரிக்கைகள் தான் தமிழ்முரண் சாரி அவர்களும் வச்சுருக்கிறாரு. திமுகவிடம் இந்த தேர்தல் கோரிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க. இல்லை, தமிழ்முரண் சாரி எல்லாமே வந்து சீட்டுக்காக போய் இது சுற்றிட்டு இருந்தாங்க. இல்லை, இப்போது கடைசியில் சீட்டுலாம் விட்டாலும் சீட்டுக்காக தான் சுற்றினாங்க. நாங்கள் எந்த இது எல்லாம் யாருக்கிட்டும் சீட்டு கேட்டு ரயில்வே வந்தாங்க, இந்திய தேசிய கட்சி தடா ரயில் வந்தாலும் சொல்ல சொல்லுங்கள். எல்லா அமைப்பும் சீட்டுக்கு கேட்டு அவர் முடியாதுன்ற நிலைமையில் அவர் மறுபடியும் கொடுக்குறார் ஆதரவு, மறுபடியும் வாபஸ் வாங்குறாரு, அதன் பிறகு மறுபடியும் ஆதரவு கொடுத்துட்டு, ஏன்னா மக்கள் நெருக்குது, சரி இந்த வாட்டி சீட்டு இல்லைனா வேறு வழி இல்லை, அப்போ தண்ணியே நிற்கணும் முடியாது, 3வது அணிக்கு ஆதரிச்சேன்னு சொன்னால் அங்கேயும் வெற்றி பெற முடியாது. ஒரு தடவை நம்ம வெற்றி பெற்றோம், இன்னொரு தடவை அணியில் நின்று வெற்றி பெறாத அணியில் நின்று வேஸ்ட்டாக போடும். அவர் கடைசியிலையும் மூவ் பண்ணார் திமுகவில். அவர் வந்து ஒரு சீட்டாச்சும் வந்து கொடுங்கன்னு சொல்லி மூவ் பண்ணாங்க. இல்லை, அரசியல் நெருக்குது. ஆமாம், இப்போ இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு திமுக உறுதி கொடுத்துருக்காங்க. இப்போ சிஏ வந்து அவங்க வந்து தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. சிறைவாசி விடுதலையும் சரி, அந்த 7 தமிழர் விடுதலையும் சரி, நிச்சயம் நிறைவேற்றுவாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ அந்த கூட்டணியை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய என் சமுதாய அமைப்புகளோடு நான் நம்பலை. ஏன்னா முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதில் கூட்டணி அவங்கள நம்பலை நான். ஆனால் அதே நேரத்தில் வந்து தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் இருக்கார். அதேமாரி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கார். அப்புறம் வந்து இன்னும் முற்போக்கான ஒரு சிந்தனை கொண்ட, அந்த சிறைவாசிகள் மீது அன்பும் பாசமும் கொண்ட, நிறைய பேர் நெருக்கமான தொடர்பு கொண்ட ஒரு சில பேர் வந்து திமுகவில் இருக்காங்க. அவங்க மூலயமா நம்ம சாதிக்கலான்ற ஒரு எண்ணம் எனக்கு. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடுறாரு. அவர் போட்டியிடும் பொழுது எல்லா தரப்பினுடைய ஆதரவும் தேவை. ஒரு கோவிலில் அவருக்கு மரியாதை செலுத்தி மாலை போட்டிருக்கிறார்கள். அவர் மீது நிறைய விமர்சனங்கள், இஸ்லாத்திற்கு துரோகம் செய்கிறார் அப்படின்ற வகையான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நிற்கிறதே இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை. தேர்தல் நிற்கவே கூடாது. ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறது, ஒரு கூட்டம் கத்துறது,
உடனே இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க அசதுதீன் வைசி வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு சொல்லி அது ஒரு கூட்டம் கருத்துது. இதுபோல் தேர்தல் நிற்கும்போது பலதரப்பட்ட மக்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியவர் இருக்கும். பலதரப்பட்ட மக்கள் நம்மளை அணுகி அவங்க அவங்களுடைய கலாச்சார பண்பாடின் அடிப்படையில் செயல்படுறாங்கன்னும் போது அதெல்லாம் வந்து அரசியலாக தான் பார்க்கணுமே தவிர அது ஒரு ஆன்மீகத்தோடு கலந்து பார்க்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம், எண்ணத்தை அறியக்கூடியவன் இறைவன், செயல்களை அல்ல. எண்ணத்தின் அடிப்படையில் அவருக்கு அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவர் பதில் சொல்லப்படுறாரு. அது உங்களுக்கும் எனக்கும் அவரை குற்றம் சொல்லி எந்த பலனும் இல்லை. அரசியல் என்னும்போது அது பண்ணுறது, வணக்கம் பண்ணுறது, வணக்கம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ இந்திய இந்த அரசியலே வந்து நம்ம கால் பதிக்கக்கூடாது. நான் பாட்டுக்கு பொண்டாட்டிக்கு நல்ல பொசிஷனாக, பிள்ளைங்களுக்கு நல்ல தந்தையா, பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக, நான் மட்டும் சம்பாதிச்சு, நான் மட்டும் தொழுதுக்கு, நான் மட்டும் வீட்டில் இருக்கணும். அப்போ அரசியல், சமூகம், பொது தளம்னு வரும்போது இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது, புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து சர்ச்சையாக்குவது வந்து என்னுடைய பார்வையில் தவறு. உங்களுடைய கோரிக்கைகள் திமுகவிடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது, இந்த தேர்தல் முடிந்த பிறகு அது நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களோடு பேசியதற்கு மிக்க நன்றி.